தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஊழியக்காரர்களை கண்காணிகளாக வைத்திருக்கிறார். ஆகையினால் அவர்கள் மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். யாரும் தொழுவத்தை விட்டு அங்கும் இங்கும் அலையாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். கொடிய மிருகங்கள் மந்தையில் உள்ள ஆடுகளை பிடித்து சென்று விடாதபடி கண்காணிகள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தங்களிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிற மந்தை முழுவதையும் காத்து கொள்ள வேண்டும். ஒரு ஆட்டையும் இழந்துவிடக்கூடாது. ஊழியக்காரர்கள் சபையை மேய்க்க வேண்டும். தமது சபையை மேய்ப்பதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் ஊழியக்காரர்களை கண்காணிகளாக வைத்திருக்கிறார். அவர்கள் சபையாருக்கு ஆவிக்குரிய போஜனம் கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஆடுகளை புல்லுள்ள தரைகளிலும் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலும் வழிநடத்தி செல்ல வேண்டும். அவர்களுக்கு அவ்வப்போது திடமான ஆகாரத்தையும் கொடுக்க வேண்டும். சத்தியத்தை பூரணமாய் உபதேசிக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவையான அனைத்து உபதேசங்களையும் அவர்களுக்கு கிரமமாய் போதிக்க வேண்டும். சிதறியிருக்கிற ஆடுகளை ஊழியக்காரர்கள் ஒன்று கூட்டி சேர்க்க வேண்டும். அதே வேளையில் தங்களுடைய மந்தையில் சேர்க்கப்பட்டிருக்கிற ஆடுகளுக்கு ஆவிக்குரிய போஜனமும் கொடுக்க வேண்டும். சபையை மேய்க்கிறவரே சபைக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தங்கள் மந்தையை பகலிலும் இரவிலும் பாதுகாக்க வேண்டும். மந்தைக்கு விரோதமாக வருகிற எல்லா சத்துருக்களையும் குறித்து ஊழியக்காரர்கள் மிகுந்த எச்சரிப்போடு விழித்திருக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை இரவும் பகலும் இடைவிடாமல் போதிக்க வேண்டும். மூப்பர்கள் சபையை ஏன் வழிநடத்த வேண்டும் என்பதற்கு பவுல் இங்கு ஒரு சில காரணங்களை கூறுகிறார். தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே தமது சபையை சம்பாதித்துக் கொண்டார். சபை கர்த்தருடையது, கர்த்தருக்கே உரியது. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய சார்பாக சபையை வழிநடத்தி செல்கிறார்கள். ஊழியக்காரர்கள் தங்கள் ஊழியத்தில் கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது, உண்மை இல்லாமல் இருக்கக்கூடாது. தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஊழிய பொறுப்புகளை உற்சாகமாய் நிறைவேற்றாமல் சோம்பல் தனமாய் இருக்கக்கூடாது. உண்மையில்லாத ஊழியக்காரர்கள் கர்த்தருக்கு விரோதமாக தவறு செய்கிறார்கள். கர்த்தருடைய மந்தையில் ஆடுகளும் ஆட்டுக்குட்டிகளும் இருக்கும். மேய்ப்பன் அவற்றை அன்போடு மேய்க்க வேண்டும். தன்னுடைய கரிசனையையும் முழு பராமரிப்பையும் அவற்றுக்கு கொடுக்க வேண்டும். தம்முடைய சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் யாரை கண்காணிகளாக நியமித்திருக்கிறாரோ அவர்களிடத்தில் இருந்து உண்மையும் உற்சாகத்தையும் ஒழுக்கத்தையும் நற்சாட்சியையும் தேவன் எதிர்பார்க்கிறார். தேவன் தாமே தம்முடைய சுய இரத்தத்தினாலே நம்முடைய ஆத்துமாக்களை கிரயத்திற்கு வாங்கியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சுய இரத்தத்தையே நம்மை மீட்பதற்கு மீட்பின் கிரயமாக செலுத்தியிருக்கிறார். ஆகையினால் இரட்சிக்கப்பட்டிருக்கிற ஆத்துமாக்கள் கர்த்தருக்கு விசேஷித்தவர்கள். மனுஷருடைய ஆத்தும இரட்சிப்பு விலை மிகுந்தது. தேவன் ஊழியக்காரர்களிடத்தில் ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கும் போது ஒவ்வொரு ஆத்துமாவும் தேவனுடைய இரத்தத்தினால் கிரயத்திற்கு வாங்கப்பட்டிருக்கிறார்கள் என்னும் உணர்வு இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆத்துமாவும் விலை மிகுந்தவர்கள் என்னும் எண்ணம் ஊழியக்காரரின் இருதயத்தில் பதிந்திருக்க வேண்டும். தேவன் தங்களிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிற மந்தையை ஏனோ தானோ என்று மேய்க்காமல் மிகுந்த எச்சரிப்போடு மேய்க்க வேண்டும். அதிக அன்பை காண்பிக்க வேண்டும். ஏனென்றால் சபையில் உள்ள ஆத்துமாக்கள் எல்லோரையும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் விலையேற பெற்றது. இந்த இரத்தத்தினாலேயே தேவன் சபையை சம்பாதித்திருக்கிறார். மிகப்பெரிய கிரயத்தை தேவன் இந்த சபைக்காக கொடுத்திருக்கிறார். ஆகையினால் சபையை மேய்ப்பதற்காக தேவன் நியமித்திருக்கிற ஊழியக்காரர்களிடத்தில் மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசியும் விலையேறப்பெற்ற ஆத்மா என்பதை ஊழியக்காரர் எப்போதும் நினைவு கூற வேண்டும். இயேசு கிறிஸ்து சபைக்காக தம்முடைய ஜீவனையே ஒப்புக் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய சபைக்கு ஊழியக்காரர்கள் கண்காணிகளாக நியமிக்கப்பட்டிருப்பது அவர்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சலாக்கியம். ஆகையினால் ஒவ்வொரு ஊழியக்காரரும் உண்மையாயும் உத்தமமாயும் மந்தையை மேய்க்க வேண்டும்.
மந்தையை மேய்க்காமல் ஆடுகளை பட்டினி போட்டுவிடக் கூடாது. பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஊழியக்காரர்களை ஒரு சிறிய மந்தைக்கு கண்காணிகளாக நியமிக்கிறார். தேவனுடைய எல்லா சுதந்திரத்திற்கும் எந்த மனுஷனும் கண்காணியாக நியமிக்கப்படவில்லை. தேவனுடைய ஊழியக்காரர்கள் எல்லோருமே தேவன் தங்களுக்கு கொடுத்திருக்கும் சிறிய மந்தையை ஆவிக்குரிய போஜனத்தினால் மேய்த்து மிகுந்த எச்சரிப்போடு கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். கொடிதான ஓநாய்கள், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். மந்தையில் உள்ள ஆடுகளுக்கு கொடிதான ஓநாய்கள் மூலமாக ஆபத்து வருவதற்கு வாய்ப்புள்ளது. ஓநாய்கள் மந்தையில் உள்ள ஆடுகளை தப்ப விடாமல் பட்சித்து போடும். சபையின் மூப்பர்கள் தங்களை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை கண்காணிகளாக வைத்த சபை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஏனெனில் கொடிதான ஓநாய்கள் மந்தையை தப்ப விடாதவாறு மந்தைக்குள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. ஓநாய்களைப் போன்ற சுபாவம் உள்ளவர்கள் சபைக்குள் பிரவேசித்து விடுவார்கள். அவர்கள் விசுவாசிகளை தப்ப விடாதவாறு பட்சித்து போடுவார்கள். பவுல் இந்த வாக்கியத்தை சொல்லும்போது நான் போன பின்பு என்னும் வார்த்தையை பயன்படுத்துகிறார். கொடிதான ஓநாய்கள் என்பது சபையை உபத்திரவப்படுத்துகிறவர்களை குறிக்கும் வார்த்தையாக இருக்கலாம். இப்போது பவுல் விசுவாசிகளுடனே கூட இருக்கிறார். யூதர்கள் பவுலுக்கு விரோதமாகவே கோபத்தோடு இருக்கிறார்கள். பவுல் அவர்களை விட்டு போன பின்பு யூதர்களுடைய உபத்திரவம் நின்று போகாது. நிச்சயமாகவே யூதர்களுடைய பிரச்சனை தொடரும். அவர்களுடைய உபத்திரவப்படுத்துகிற ஆவி சபைக்கு விரோதமாக தொடர்ந்து கிரியை செய்யும். சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு உபத்திரவம் வரும்போது ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் மீது அதிக கவனமும் அக்கறையும் காண்பிக்க வேண்டும். கொடிதான ஓநாய்கள் என்பது கள்ள போதகர்களை குறிக்கிற வார்த்தையாக இருக்கலாம். ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் விருத்த சேதனம் பண்ணுவது அவசியம் என்று இவர்கள் உபதேசம் பண்ணுகிறார்கள். நியாய பிரமாணத்தையும் பாரம்பரிய பிரமாணங்களையும் கை கொள்ள வேண்டியது அவசியம் என்று இவர்கள் போதகம் பண்ணுகிறார்கள். பவுல் இப்படிப்பட்ட கள்ளப்போதகர்களை கொடிதான ஓநாய்கள் என்று இங்கு குறிப்பிடுகிறார். பவுல் எபேசுவில் இருந்த காலத்தில் கள்ளப்போதகர்கள் யாரும் சபைக்குள் பிரவேசிக்கவில்லை. அவர்களால் பவுலை எதிர்த்து நிற்க முடியவில்லை. பவுல் சபையை விட்டு போன பின்பு கள்ளப்போதகர்கள் சபைக்குள் பிரவேசிப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. தங்களை எதிர்ப்பதற்கு ஒருவரும் இல்லை என்பதை அறிந்த பின்பு கள்ளப்போதகர்கள் சபைக்குள் எளிதாக பிரவேசித்து விடுவார்கள். மாறுபாடானவைகள், உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஒரு சில மேய்ப்பர்கள் சத்தியத்திற்கு விரோதமாக மாறுபாடானவைகளை போதிப்பதற்கும் வாய்ப்புள்ளது. ஆகையினால் மேய்ப்பர்கள் தங்களை குறித்தும் மந்தையை குறித்தும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். மாறுபாடானவைகளை போதிக்கிறவர்கள் தங்களுடைய தப்பிதங்களை மறைப்பதற்காக சுவிசேஷத்தை கலப்படமாக போதிப்பார்கள். மந்தையில் உள்ள ஆடுகளை துரத்தி விடுவார்கள். ஒரு சிலர் மந்தையில் உள்ள ஆடுகளை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும் வண்ணமாக மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். சபையில் உள்ள விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள். மாறுபாடானவைகளை போதிக்கிறவர்கள் விசுவாசிகளை இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பிரித்து தங்களை பின்பற்றுமாறு வழிநடத்துவார்கள். எபேசு சபையில் மாறுபாடானவைகளை போதிக்கிற கள்ளப்போதகர்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள். ஆனால் எபேசு சபையை விட மற்ற சபைகளில் கள்ளப்போதகர்கள் ஏராளமானோர் இருக்கிறார்கள். தேவனுடைய கிருபையினால் எபேசு சபையில் சுவிசேஷத்தின் பரிசுத்தம் பாதுகாக்கப்படுகிறது, சமாதானம் நிலவுகிறது. கள்ளப்போதகர்களின் மாறுபாடான உபதேசங்களுக்கு எபேசு சபையில் இடம் இல்லாமல் போயிற்று. கள்ள உபதேசம் எபேசு சபைக்குள் பிரவேசித்துவிடக் கூடாது என்பதற்காக பவுல் மிகுந்த பாரத்தோடு இரவும் பகலும் 3 வருஷ காலமாய் கண்ணீரோடே அவர்களுக்கு புத்தி சொல்லிக்கொண்டு வந்தார். சபைகளில் பிரிவினையை உண்டாக்குவார்கள், நூதன உபதேசங்களை கூறுவார்கள், தங்களுக்கு ஆதரவாக சீஷர்களை தங்கள் பக்கமாக சேர்த்துக் கொள்வார்கள், அதற்கு ஏற்ற பிரகாரம் மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். இந்த வாக்கியம் எவ்வளவு சீக்கிரமாக நிறைவேறும் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 2
ரெண்டு ஆறு பதினைந்து பதினாறு இருபது ஆகிய வசனங்களில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. நினைத்து விழித்திருங்கள். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். எபேசு சபையை ஸ்தாபிப்பதற்கு பவுல் அதிகமாய் பிரயாசம் பட்டிருக்கிறார். பல வேதனைகளையும் பாடுகளையும் துன்பங்களையும் உபத்திரவங்களையும் அனுபவித்திருக்கிறார். இவை எல்லாவற்றையும் எபேசு சபையின் மூப்பர்கள் நினைத்து விழித்திருக்க வேண்டும். பவுல் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததையும் இவர்கள் நினைத்து விழித்திருக்க வேண்டும். பவுல் ஒரு ஜாமக்காரனைப் போல எபேசு சபையில் ஊழியம் செய்திருக்கிறார். அவ்வப்போது எச்சரிப்பின் சத்தத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். தவறான வழிகளில் ஜனங்கள் போய்கொண்டிருக்கும் போது பவுல் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு எச்சரிப்பின் செய்தியை சொல்லி அவர்களை சபைக்கு அழைத்து வந்திருக்கிறார். அவர் எல்லோருக்கும் எச்சரித்து புத்தி சொல்லி இருக்கிறார். பவுலின் பிரசங்க செய்தியில் எல்லா ஜனங்களுக்கும் பொதுவான எச்சரிப்பு இருக்கும். இது தவிர பவுல் அவனவனுக்கு எச்சரித்து புத்தி சொல்லி இருக்கிறார். பொதுவான எச்சரிப்பு கொடுத்தாலும் தவறு செய்கிற தனி மனிதர்களையும் தவறான பாதையில் செல்கிற தனி மனிதர்களையும் சந்திக்கும் போது அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் எச்சரித்து புத்தி சொல்லுவது அவசியமாகும். பவுல் எபேசு சபையின் விசுவாசிகளுக்கு இரவும் பகலும் புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததாக குறிப்பிடுகிறார். பவுலின் ஊழியத்தில் இடைவெளியே இல்லை. ஓய்வு இல்லாமல் களைப்படைந்து போகாமல் பவுல் இரவும் பகலும் ஊழியம் செய்திருக்கிறார். அவனவனுக்கு புத்தி சொல்லுவதை பவுல் ஒருபோதும் நிறுத்திவிடவில்லை. நீதிமான்களாக இருக்கிறவர்கள் தங்களுடைய நீதியை விட்டு வழிவிலகி போய்விடக் கூடாது என்று அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லுகிறார். துன்மார்க்கமாய் இருக்கிறவர்கள் தங்களுடைய துன்மார்க்கமான வழியை விட்டு விலகி இயேசு கிறிஸ்துவிடம் வரவேண்டும் என்று அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லுகிறார். மனுஷருடைய ஆத்மாவை குறித்து பவுல் மிகுந்த கரிசனையோடும் அன்போடும் இருக்கிறார். அவர்களோடு பேசும்போது அவருடைய ஆத்ம பிரயோஜனத்திற்கு ஏற்ற காரியங்களையே அதிகமாக பேசுகிறார். பவுல் அவர்களுக்கு புத்தி சொன்னாலும் அவர் அவர்களுக்கு கண்ணீரோடு புத்தி சொல்லுகிறார். பவுல் கர்த்தருக்கு ஊழியம் செய்வது போலவே விசுவாசிகளுக்கும் கண்ணீரோடு ஊழியம் செய்கிறார். பவுல் எபேசு சபையின் விசுவாசிகளுக்காக வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்திருக்கிறார். பவுல் அவர்களை விட்டு போன பின்பு சபையின் மூப்பர்கள் வேதனையும் துன்பமும் வந்தாலும் பவுல் சபையாருக்கு இரவும் பகலும் கண்ணீரோடே புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருக்க வேண்டும். உங்களை ஒப்புக்கொடுக்கிறேன். இப்பொழுது சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்தில் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். எபேசு சபையின் மூப்பர்களையும் விசுவாசிகளையும் பவுல் தேவனுடைய வழி நடத்துதலுக்கும் ஆளுகைக்கும் ஒப்புக் கொடுக்கிறார். பவுல் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் போது உங்களை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். சபையின் மூப்பர்கள் தங்களுடைய விசுவாச கண்களினால் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். தேவன் தம்முடைய கிருபையுள்ள கண்களினால் தங்களை நோக்கி பார்க்க வேண்டும் என்று அவர்கள் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். சபையின் மூப்பர்களையும் விசுவாசிகளையும் பவுல் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறார். தேவனே அவர்களுடைய தேவைகளை சந்தித்து அவர்களை பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்று தேவனிடத்தில் தயவாய் விண்ணப்பம் பண்ணுகிறார். விசுவாசிகளும் தங்களுடைய எல்லா தேவைகளையும் தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அவர்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவர்கள் தேவனுடைய சமூகத்திற்கு சென்று விண்ணப்பம் பண்ண வேண்டும். நாம் விண்ணப்பம் பண்ணுவதற்கு நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் கொடுப்பதற்கு நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். நாம் மனுஷருடைய தயவில் இருந்து பிரிக்கப்பட்டிருக்கலாம். மனுஷருடைய சந்தோஷத்திற்கும் ஆறுதலுக்கும் தூரமாக விலக்கி வைக்கப்பட்டிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட
தேவன் நமக்கு அருகாமையில் இருக்கிறார். எபேசு சபையின் மூப்பர்களையும் விசுவாசிகளையும் பவுல் தேவனுடைய கிருபையுள்ள வசனத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார். இந்த வாக்கியத்திற்கு வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் சொல்லும் போது தேவனே வார்த்தையாயிருக்கிறார் என்னும் வசனத்தை சொல்லி பவுல் விசுவாசிகளை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பதாக வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். தேவனுடைய வசனத்தை பற்றி பவுல் இங்கு குறிப்பிடும் போது தேவனுடைய கிருபையுள்ள வசனம் என்று சொல்கிறார். ஏனெனில் நாம் எல்லோருமே தேவனுடைய பரிபூரணத்தில் இருந்து கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். பவுல் விசுவாசிகளை ஒப்பு கொடுக்கும் போது தேவனுக்கும் அவருடைய பராமரிப்புக்கும் என்று மாத்திரம் ஒப்பு கொடுக்காமல் கிறிஸ்துவுக்கும் அவருடைய கிருபைக்கும் ஒப்பு கொடுக்கிறார். தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்திற்கும் என்னும் வார்த்தை ஒரே பொருளையே கொடுக்கிறது. தேவனுடைய கிருபையுள்ள வசனத்தினால் நாம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை புரிந்து கொள்கிறோம். தேவனுடைய பராமரிப்பின் மீது நாம் விசுவாசம் வைத்து கிரியை நடப்பிக்கும் போது நமக்குள் மிகப்பெரிய ஆறுதல் உண்டாகும். அதைவிட பெரிய ஆறுதல் சுவிசேஷத்தின் வாக்குத்தத்தை விசுவாசித்து கிரியை நடப்பிக்கும் போது உண்டாகும். தேவனுடைய கிருபையுள்ள வசனமே நம்முடைய நம்பிக்கைக்கும் நம்முடைய சந்தோஷத்திற்கும் ஆதாரமாய் இருக்கிறது. அதே சமயத்தில் தேவனுடைய கிருபையுள்ள வசனமே நம்மை வழி நடத்துகிறது. அதே சமயத்தில் தேவனுடைய கிருபையுள்ள வசனமே நம்மை வழி நடத்துகிற வழிகாட்டியாகவும் நம்முடைய பாதைக்கு தீபமாகவும் நம்முடைய நடக்கையை ஆளுகை செய்கிற பிரமாணமாகவும் இருக்கிறது. ஆகையினால் பவுல் எபேசு சபையின் மூப்பர்களையும் விசுவாசிகளையும் ஒப்புக் கொடுக்கும் போது தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்திற்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். எபேசு சபையில் உள்ள விசுவாசிகள் தேவனுடைய கிருபையினால் சுவிசேஷத்தை பெற்றிருக்கிறார்கள். இப்போது அதே கிருபையினாலே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற பொறுப்பு இவர்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகோதரர் பக்தி விருத்தி அடைய வேண்டும். அவர்களிடத்தில் இப்போது ஆவியின் வரங்களில் ஒரு சில வரங்கள் கிரியை செய்கிறது. இந்த வரங்களை விட இன்னும் அதிக வரங்கள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. ஊழியக்காரர்கள் முதலாவதாக தாங்கள் பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்று விரும்ப வேண்டும். அதே சமயத்தில் மற்றவர்களுக்கும் பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்று வாஞ்சிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளவு பெரிய ஊழியங்களை செய்தாலும் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் வரையிலும் இன்னும் பக்தி விருத்தி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவர்கள் இன்னும் வளர்ச்சி பெறுவதற்கு வாய்ப்புள்ளது. தேவனுடைய வார்த்தையானது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை கொடுக்க வல்லமை உள்ளது. தேவனே பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய கிருபையுள்ள வசனமே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு விசேஷித்த சுதந்திரத்தை அருளி செய்கிறது. ஊழியக்காரர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை குறித்த அறிவின் வளர்ச்சி கிடைக்கிறது. வசனத்தின் மூலமாக வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். தேவனுடைய வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும். பொய் சொல்லுவதற்கு தேவன் ஒரு மனுஷர் அல்ல. வசனத்தின் மூலமாக கிருபையின் ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். பேதுரு கொர்நேலியுவின் வீட்டில் சுவிசேஷ வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவரே தேவனுடைய வாக்குத்தத்திற்கு அச்சாரமாயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பரலோகம் சுதந்திரமாக கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய சுதந்திரவாளிகள் எல்லோரும் பரலோகத்தில் பிரவேசிக்கிற உரிமையையும் சிலாக்கியத்தையும் பெற்றிருக்கிறார்கள். தேவனுடைய சுதந்திரம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரமே உரியது. தேவனுடைய பரிசுத்த சமூகத்தில் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் மாத்திரமே வரவேற்கப்படுகிறார்கள். துன்மார்க்கரும் அசுத்தரும் தேவனுடைய பரிசுத்த சமூகத்தில் பிரவேசிப்பதில்லை. இப்படிப்பட்டவர்கள் மெய்யான பரலோகத்திலும் பிரவேசிக்க மாட்டார்கள். பரலோகம் பாவிகளுக்கு சந்தோஷத்தை தராது. தேவனுடைய சமூகம் இவர்களுக்கு பிரியமாயிராது. ஆனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கோ தேவனுடைய சமூகம் இன்பமாயும் சந்தோஷமாயும் இருக்கும். மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள்
ரட்சிக்கப்பட்டவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய இரட்சகராக விசுவாசித்து நம்முடைய இருதயத்தில் அவரை நம்முடைய ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம்மை நீதிமான்கள் ஆக்குகிறார். விசுவாசத்தினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். தேவனுடைய வல்லமை நித்தியமானது. அவருடைய சத்திய வார்த்தைகள் நித்தியமும் சத்தியமுமானது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம். நாம் இந்த பூமியில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இல்லை என்றால் பரலோகத்தில் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் மத்தியில் நம்மால் பிரவேசிக்கவும் முடியாது. பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் தேவனே நமக்கு சுதந்திரத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்திற்கும் பவுல் எபேசுவில் உள்ள மூப்பரையும் விசுவாசிகளையும் ஒப்புக் கொடுக்கிறார். மனுஷன் அழிந்த நிலைமையில் இருக்கிறான். அவனுடைய சரீரமும் ஆவியும் ஆத்மாவும் சீரழிந்து போயிற்று. அது பழுது பார்க்கப்பட்டு திரும்பவும் கட்டப்பட்டு புதிதாக்கப்பட வேண்டும். அப்போதுதான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவன் மனுஷனுக்குள் வாசம் பண்ண முடியும். இந்த வசனத்தில் பக்தி விருத்தி அடைதல் என்பது நமது ஆவிக்குரிய ஜீவியத்தில் புதுப்பித்து கட்டப்படுதல் என்று பொருள். மனுஷன் கட்டப்பட வேண்டிய விதம் அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து, கட்டப்பட வேண்டிய திட்டம் இயேசு கிறிஸ்துவின் சாயல், கட்டுமான பொருட்கள் இப்பொழுது பாவத்தினால் மங்கியிருக்கும் மனுஷனுடைய கிரியைகள், கட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள், தேவனுடைய வார்த்தை, கிறிஸ்துவின் இரத்தம், தேவனுடைய கிருபை, பரிசுத்த ஆவியானவரின் வரங்கள். கட்டுகிறவர்கள் தேவன், கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், தேவ தூதர்கள், மனுஷன். இலக்கு புதிய சிருஷ்டிகள், கிறிஸ்துவின் சாயலை திரும்ப பெறுவது. விளைவு கட்டி முடிக்கப்பட்டிருக்கும் கட்டடம், அதாவது தேவனிடத்தில் நித்திய காலமாக ஐக்கியமாக இருக்கும் வண்ணமாக மனுஷன் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறான். நான் இச்சிக்கவில்லை, ஒருவனுடைய வெள்ளியையாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. பவுல் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கவில்லை. தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதமே நமக்கு மேன்மையான ஆசீர்வாதம். பவுல் ஒருவனுடைய வெள்ளியையாகிலும் பொன்னையாகிலும் இச்சித்ததில்லை. அவருக்கும் அவரோட கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக அவருடைய கைகளே வேலை செய்தது. எல்லா விதத்திலும் பவுல் அவர்களுக்கு ஒரு முன் மாதிரியை காண்பிக்கிறார். பவுல் ஒருபோதும் உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தை இச்சித்ததில்லை. எபேசு பட்டணத்தில் ஏராளமான ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறார்கள். அவர்களில் அநேகர் நேர்த்தியாய் வஸ்திரம் தரித்து விலை உயர்ந்த ஆபரணங்களை அணிந்திருக்கிறார்கள். பவுல் அவர்களைப் போல இருக்க வேண்டும் என்று ஒருபோதும் ஆசைப்பட்டதில்லை. ஒருவனுடைய வெள்ளியையாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை என்று எபேசு சபையின் மூப்பர்களிடம் பவுல் தன்னை பற்றி சாட்சியாக சொல்லுகிறார். இவற்றை மற்றவர்கள் வைத்திருப்பதற்காக பவுல் அவர்களை குற்றப்படுத்தவும் இல்லை, அவர்கள் மீது பொறாமைப்படவும் இல்லை. உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் இல்லாமலேயே பவுல் குறைவில்லாமலும் பயனுள்ள விதத்திலும் வாழ கற்றுக்கொண்டிருக்கிறார். பவுலுக்கு வாழ்ந்திருக்கவும் தெரிகிறது, தாழ்ந்திருக்கவும் தெரிகிறது. எல்லா சூழ்நிலையிலும் அவர் மன ரம்யமாக இருக்கிறார். பிறரிடத்தில் இருந்து வெள்ளியையோ பொன்னையோ வஸ்திரங்களையோ பொற்றுக்கொள்ள வேண்டும் என்று பவுல் ஒருபோதும் பேராசைப்பட்டதில்லை. பிறருக்கு உள்ளதைப் போல தனக்கு ஆடம்பரமான வசதி இல்லையே என்று பவுல் ஒருபோதும் ஏங்கியதும் இல்லை. பவுல் பிறருடைய பொருளை இச்சிக்கவும் இல்லை. அவர் பிறருக்கு பாரமாக இருந்ததும் இல்லை. இந்த கைகளே வேலை செய்து நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. பவுல் தன்னுடைய ஜீவனத்திற்காக தானே வேலை செய்கிறார். தான் புசிக்க வேண்டிய அப்பத்தை வாங்குவதற்கு தன் கைகளினால் வேலை செய்து சம்பாதிக்கிறார். பவுல் இவ்வாறு வாழ்க்கை நடத்துவதை எபேசு சபையின் மூப்பர்களும் அறிந்திருக்கிறார்கள். ஆகையினால் இது குறித்து தன்னை பற்றி சொல்லும் போது நீங்கள் அறிந்திருக்கிறபடி என்று குறிப்பிடுகிறார். பவுலுக்கும் அவருடனே கூட இருக்கிறவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக பவுலுடைய கைகளே வேலை செய்தது. இதை அவர்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள். பவுலுக்கு சில சமயங்களில் தேவைகள் உண்டாயிற்று.
அவருடைய போஜனத்திற்கும் வஸ்திரத்திற்கும் தேவை உண்டாயிற்று. பவுல் மிகப்பெரிய அறிஞன், நல்ல ஊழியக்காரர். அப்படிப்பட்ட பவுல் பல சமயங்களில் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களில் ஐஸ்வர்யவானாக இராமல் தரித்திரனாகவே இருந்திருக்கிறார். தன்னுடைய தேவைகள் மாத்திரம் சந்திக்கப்பட்டால் போதும் என்று திருப்தியோடு இருக்கிறார். தன்னுடைய தேவைக்கு மிகுதியானது எதையும் சேர்த்து வைக்க வேண்டும் என்னும் விருப்பம் அவரிடத்தில் இல்லை. பவுலுக்கு போஜனம் தேவைப்பட்ட போது அவர் தன் கைகளினால் வேலை செய்து சம்பாதித்து அப்பத்தை கிரயத்திற்கு வாங்கி புசிக்கிறார். அவருக்கு மாத்திரமல்ல, அவருடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக அவருடைய கைகளே வேலை செய்கிறது. இந்த காரியத்தை பவுல் எபேசு சபையின் மூப்பரிடத்தில் சொல்லும்போது அவர்கள் எப்படிப்பட்ட ஜீவியம் ஜீவிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு போதகம் பண்ணுகிறார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது அவர்கள் தங்களுடைய அடிப்படை ஜீவ ஆதார தேவைகளை மாத்திரம் பார்த்து கொள்ள வேண்டும். ஆடம்பரமாக ஜீவிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடாது. ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்று விரும்பி உலக காரியங்களில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதமே போதும் என்னும் மனப்பக்குவம் அவர்களிடத்தில் வளர வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தில் அதிகமாய் ஈடுபடும் போது அவர்களுக்கு வசதி குறைவு உண்டாகலாம், அப்பத்தில் தாழ்ச்சி உண்டாகலாம், நேர்த்தியான போஜனம் கிடைக்காமல் போகலாம். போதும் என்ற மனதுடன் சந்தோஷமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற போது அவரோடு ஒரு சில உடன் ஊழியக்காரர்களும் இருக்கிறார்கள். பவுல் தனக்கு வேண்டியவைகளுக்காக மாத்திரம் தன் கைகளினால் வேலை செய்யாமல் தன் உடன் ஊழியக்காரர்களுக்கு வேண்டியவைகளுக்காகவும் தன் கைகளினால் வேலை செய்கிறார். இது மிகவும் கடினமான வேலை. பவுலின் உடன் ஊழியக்காரர்கள் தங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு தங்கள் கைகளினால் வேலை செய்து கொள்ளட்டும் என்று பவுல் அவர்களை அப்படியே விட்டிருக்கலாம். ஆனால் பவுலோ அவர்களை அப்படி விட்டுவிடவில்லை. அவர்கள் மீது மிகுந்த கரிசனையோடு இருக்கிறார். தன்னோடு உடன் ஊழியர்களாக வேலை செய்கிறவர்களுக்கு தானும் அவர்களுடைய உடல் ஊழியனாக இருந்து வேலை செய்கிறார். உங்களுக்கு காண்பித்தேன், இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். பவுல் தனக்கு வேண்டியவைகளுக்காக தன் கைகளினால் வேலை செய்கிறார். தன்னுடைய உடன் ஊழியக்காரர்களுக்கு வேண்டியவைகளுக்காகவும் பவுல் தன் கைகளினால் வேலை செய்கிறார். தன்னுடைய வேலையை பவுல் இதோடு நிறுத்தி கொள்ளவில்லை. பலவீனரை தாங்குவதற்காகவும் வேலை செய்கிறார். தன்னுடைய தேவையை மாத்திரம் சந்தித்து கொண்டால் போதும் என்று பவுல் ஒருபோதும் நினைத்ததில்லை. வறுமையில் வாடுகிறவர்களையும் தரித்திரரையும் பசியாலும் பட்டினியாலும் பரிதவிக்கிறவர்களையும் ஆதரிக்க வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். அவர்களுக்கு வேண்டியவைகளுக்காகவும் பவுல் தன் கைகளினால் வேலை செய்கிறார். பவுல் தன்னுடைய வேலையை ஏனோ தானோ என்று செய்யவில்லை. தன்னுடைய வேலையில் பிரயாசப்படுகிறார். எபேசு சபையின் மூப்பரிடத்தில் இதை பற்றி சொல்லும்போது இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் என்று குறிப்பிடுகிறார். வியாதியஸ்தருக்கு உதவி செய்ய வேண்டும், தரித்திரருக்கு ஆதரவாய் இருக்க வேண்டும், வேலை செய்ய முடியாமல் கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்பது பவுலின் உபதேசம். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்படக்கடவன். எபேசியர் 4:28. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லோருமே ஏதாவது ஒரு கண்ணியமான வேலையை செய்ய வேண்டும். நம்முடைய ஜீவ ஆதாரத்திற்கு மாத்திரமல்ல, குறைச்சல் உள்ள பிறருக்கு கொடுக்கத்தக்கதாகவும் நம்முடைய கைகளினால் நலமான வேலை செய்ய வேண்டும். பவுலின் இந்த உபதேசம் கேட்போருக்கு கடினமான உபதேசமாக இருக்கலாம். ஆகையினால் தன்னுடைய வார்த்தையை சொல்லும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசத்தையும் பவுல் தனக்கு ஆதரவாக இங்கு குறிப்பிடுகிறார். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஐஸ்வர்யவான்களாக இருப்பதை விட பிறருக்கு கொடுக்கிறதே ஆசீர்வாதமானது. தரித்திரராக இருந்து பிறரிடத்தில் வாங்குவதை விட நாம் ஐஸ்வர்யவானாக இல்லாவிட்டாலும் நமக்கு இருப்பதை பிறருக்கு கொடுப்பதே நமக்கு ஆசீர்வாதம். நம்மால் சிறிதளவே கொடுக்க முடிந்தாலும்
நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டுமே அல்லாமல் வாங்குகிறவர்களாக இருக்கக்கூடாது. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்பது இயேசு கிறிஸ்துவின் உபதேசம். இந்த உலகத்தின் உபதேசம் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு நேர் மாறாக இருக்கிறது. உலக பிரகாரமான ஜனங்கள் பிறருக்கு கொடுக்க பயப்படுகிறார்கள். கொடுத்தால் தங்களுக்கு குறைந்து விடுமோ என்று பதறுகிறார்கள். உலகத்து ஜனங்கள் எப்போதுமே எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று தெளிவாக சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடையது எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்து விட்டார். தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார். தம்முடைய திரு இரத்தத்தையே நமக்காக முழுவதும் செலுத்தினார். அவர் யாரிடத்தில் இருந்தும் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. அவர் செல்லும் இடங்களில் எல்லாம் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். நமக்கு நன்மை செய்தவர்களுக்கு பிரதிபலனாக நாம் ஏதாவது உதவி செய்ய நினைப்போம், இது நல்லதுதான். இதைவிட நல்லது நமக்கு நன்மை செய்யாதவர்களுக்கும் நமக்கு தீமை செய்தவர்களுக்கும் ஏதாவது நன்மை செய்வதுதான். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தர் தாம் பட்ட கடனை திரும்ப கொடுத்து தீர்ப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மால் முடிந்த வரையிலும் பிறருக்கு கொடுத்து பழக வேண்டும். நாம் கொடுப்பது சிறிய அளவாக இருந்தாலும் அதை சந்தோஷமாக கொடுக்க வேண்டும். பவுல் அவர்களுக்கு முன்மாதிரியாக காண்பித்தார். பிரயாசப்பட்டார், பலவீனரை தாங்கினார். வாங்குவதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று நினைத்தார். இந்த வாக்கியம் கர்த்தராகிய இயேசு சொன்னதாக உள்ளது. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்பொழுது எங்கே இந்த வாக்கியத்தை கூறினார் என்று தெரியவில்லை.